வணக்கிழமைகளே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடவுளை நேரில் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா ஒரு குட்டி கதை இந்த வீடியோக்கு உங்களுக்கு போடக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் உடனே கிளிக் பண்ணிக்கோங்க கடவுளை நேரில் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா ராஜா ஒரு நாள் ரொம்ப சந்தேகமாகவே இருந்தாங்க அதனால் அவங்க மந்திரிகளில் ஒருத்தரை மட்டும் ஒருத்தவங்களை மட்டும் கூப்பிட்டு கடவுளை நேரில் காட்டு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அதுக்கு மந்திரி சொல்றாங்க கடவுளை பா எப்படி ராஜா பார்க்க முடியும் ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ராஜா சொல்றாங்க நீ என்ன பண்ண எனக்கு எது பண்ணும் தெரியாது ஒரு வாரம் தான் உனக்கு டைம் அதுக்குள்ளே நீ கண்டுபிடிச்சி கொடுக்கல உன் தலை துண்டிக்க போனான் அப்படின்னு சொல்லிட்டாங்க யார் கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசனும் சொல்லிட்டாங்க உடனே மந்திரியார் ரொம்ப பயம் பயமாகி ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தண்டாரம் போட்டு சொல்லிட்டாங்க இந்த செய்தி நாடு ஃபுல்லாக பரவி எல்லோரும் ஒரு ஒரு காரணமாக சொல்கிறாங்க கடவுள் வந்து வான் நட்சத்திரம் இருக்காங்க சூரிய நட்சத்திரம் இருக்காங்க நெருப்பு நட்சத்திர இருக்கிறாங்க அப்படியே வைகுண்டத்தில் இருக்கிறாங்க கைலா கைலாயத்தில் இருக்காங்கன்னு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு காரணம் சொல்கிறாங்க ஆனால் யாராலையும் ராஜாவுக்கு க கடவுளை நேரில் காட்டவே முடியல அடுத்த நாளோட ஒரு வாரம் முடிகிற நிலைமையில் இருக்கும்போது மந்திரிக்கு ரொம்ப பயமாயிருச்சு உடனே பய அந்த பயத்தோடையே வீட்டில் போய் படுக்க போனாங்க அவங்களோட மகள் கேட்டாங்க என்னப்பா ஒரு சோகமாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மந்திரியார் சொல்கிறாங்க ராஜா என்கிட்ட ஒரு கட்டளை இட்டாங்க கடவுளை கண்ணில் காட்டணுன்னு எனக்கு ஒரு வாரம் தான் அவ ஆ அவகாசமா அதுக்குள்ளே யாருமே காட்டலைன்னா நான் கூட காட்டலைன்னா என் தலை துண்டிக்கப்படுமா யார் காட்டுறாங்களோ அவங்களுக்கும் ஆயிரம் பொற்காசம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உங்கள் மகள் சொல்கிறாங்க நீங்கள் பயப்படாதீங்கப்பா நான் நாளைக்கு என்னை அரசபை பைக் கூட்டிகிட்டு இருப்பாங்க நான் உங்கள் ராஜாவுக்கு என்னோடய கடவுளை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு எல்லோரும் தூங்கிட்டாங்க காலைல அரசபை கூடுது அந்த அக்காவும் அரசபையில் வந்து மரியாதை கூறி ராஜாவுக்கு இந்த வணக்கத்தை தெரிவித் தெரிவித்துக்கொள்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு ராஜா சொல்கிறாங்க நீ தான் என்னை கடவு எனக்கு கடவுளை கண்ணில் காட்ட போறியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமான்னு அந்த அக்கா சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க அந்த அக்கா க கடவுள் இல்லாத இடத்த காட்டுங்க அப்படின்னு அந்த அக்கா கேட்குறாங்க உடனே ராஜாவுக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு உடனே அந்த அக்கா சொல்கிறாங்க கடவுள் எங்கேயுமே இல்லை நம்மளோட நம் நம்மளோட உள்ளத்துல தான் இருக்காங்க பல முனிவர்கள்லாம் அவங்க புலன்களையும் அடக்கி க அவங்க அவங்க மனசாலாம் அவங்க புலன்களையும் அடக்கி அவங்க கடவுளை நேரில் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் அந்த அக்கா சொல்கிறாங்க இதை தான் அழகாக திருமூலர் அவங்களோட திருமந்தத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமந்திரத்தை சொல்கிறாங்க உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லற் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்லத்தளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கல்லப்புலனைந்தும் காலாமணி விளக்கே அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு விளக்கம் என்னென்னா உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னா நம்மளோட உள்ளம்னா ஒரு பெரிய கோயில் இந்த தசைகள் நிறைஞ்ச உடம்பு தான் ஒரு ஆலயம் வல்லற் பிரானுக்கு வாய் கோபுர வாசல்னால் நம்மளோட வாய் தான் அந்த கோபுரத்தோட வாசல் தெல்லத்தளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம்னா எந்த சந்தேகமுமே இல்லாமல் தெளிவான மனசு உடையவங்களுக்கு தன்னோட உயிர் தான் இறைவன் க கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கினா நம்மளோட புலன்களை அமைந்தும் கள்ளம் செய்கிறது இயல்பு தான் ஆனால் அறியாமைங்கிற இருட்டுலேருந்து அறிவுங்கிற ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரதும் நம்மளோட புலன்கள் தான் இப்படின்னு சொன்னானே அந்த அக்கா அந்த ராஜா உடனே அவங்க அந்த அக்காவோட அறிவை கண்டு மெச்சி அந்த ராஜாவோட அறியாமே போயினதுனால அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசு கொடுத்தாங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நீங்கள் கடவுளை வெளில எங்கே எங்கேன்னு கோ போய் தேடாதீங்க உங்களுக்குள்ளே உங்கள் உங்களுக்குள்ளே இருக்காங்க உங்களுக்குள்ளே நீங்கள் தேடுங்க கண்டிப்பாக கடவுளை நீங்கள் பார்க்கலாம் நன்றி